Hi friends, welcome to Bhuvana's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ். ரொம்ப ஈஸியா ஃப்ரெஷா எப்படி வீட்லயே நம்ம டொமேட்டோ சாஸ் ப்ரிபேர் பண்ணலாம் அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டொமேட்டோ சாஸ் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. panல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் செய்யிறதுக்கு 6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கேன். தக்காளியோட அளவு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். இத பெரிய பீசஸா கட் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணில சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிரலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தக்காளி நல்லா சூப்பரா வெந்திருக்கு. தக்காளியோட தோல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச தக்காளியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்டெய்னர் வச்சு தக்காளியை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தக்காளியோட ஜூஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம தக்காளியை வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண தக்காளி ஜூஸில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ இனிப்புக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை டொமேட்டோ சாஸில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ்க்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டொமேட்டோ சாஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்ன்ஃப்ளவரை சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டோட அதே டெக்ஸ்டரில் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் டொமேட்டோ சாஸை கடையில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.